श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् आळ्वानुடைய அத்யுத்தமான ஸ்ரீவைகுண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் 37வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். ஆழ்வானுடைய தனியின சொல்லச்சு ஸ்ரீவத்ஸன் மிஸ்ரேபியா நமோக்தி மதீமகே எதுக்தயா த்ரயீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் என்பதாக அந்த தனியன் சொன்ன தனியின் வியாக்கியானத்தையும் நாம் பார்த்தோம். ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாமே த்ரயீகண்டே மங்கள சூத்திரத்தாம் வியாந்தி திரையின்னு ஸ்ரீலிங்கத்தில் சொல்லி வேதமாகிற ஒரு பெண்ணுக்கு மங்களசூத்திரம் மாதிரி மாங்கல்ய சூத்திரம் மாதிரி அமைந்திருக்கின்றது ஆழ்வானுடைய சீர்திருத்திகள் எல்லாம்னு அர்த்தம் இருக்கு. ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய சூத்திரன்றது ரொம்ப பிரதானமானது. அதே மாதிரிதான் ஆழ்வான் சீர்திருத்திகள் வேதத்துல சாரமான விஷயங்களை நமக்கு வியக்தமாக தெரியப்படுத்துறது. அதனாலேயே தான் ஆழ்வான் ஸ்ரீசூக்திகளுக்கு அந்த வேதமாகிற ஒரு வேத மாதாவுக்கு மாங்கல்ய சூத்திரமாக இருக்கிற ஒரு தகுதி ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு 7 ஸ்லோகங்கள்ல நாம பார்த்துட்டு இருக்கோம். பரதத்துவ விஷயத்துல பெருமாளுடைய நிலைப்பாடை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். பெருமாள் தான் பரதத்துவமாக இருந்துருக்க, அவரை காட்டிலும் உஸ்கிருஷ்ட தத்துவம் வேற யாரும் கிடையாது. எல்லாருமே எம்பெருமானாலே படைக்கப்பட்டவர்கள். ஆகையால பெருமாள் தாயார்னு சொல்லக்கூடிய அந்த திவ்ய தம்பதிகள் தான் அந்த ஈஸ்வர கோட்டியில இருக்கா என்பதை பத்தி சொல்றோம். அதுல சில பேருக்கு சில சில கருத்து வேறுபாடுகள், அந்த கருத்து வேறுபாடுகள்னு சொல்றதை காட்டிலும் ஈஸ்வரனை பரதத்துவமாக சொல்றதுல ஒரு அசூய, ஈஸ்வரனாக இருந்திருக்கிற பெருமாளையே பரதத்துவம்னு சொல்லி சொல்றதுல சில அசூய. இந்த போராமையினால சில சமயங்கள்ல இந்த பெருமாள் விஷயத்திலேயே சில தூஷணங்களை பண்ற, அந்த தூஷணங்களுக்கும் சமாதானம் சொல்றேன். அதுதான் வேதாந்த அர்த்தத்துல முக்கியமான ஒரு விஷயம். அந்த தூஷணங்களுக்கு சமாதானம் சொல்லி அந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ற அப்படின்னால ஆழ்வானுடைய ஸ்ரீசூக்திகள்லாம் வேத மாதாவுக்கு மாங்கல்ய சூத்திரமாக திகழ்கின்றன என்பதுல சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு தூஷணத்தை தான் இதுக்கு முன் ஸ்லோகத்திலையும், அதாவது இதுக்கு முன் 2 ஸ்லோகங்களால அந்த தூஷணமும் அதுக்கு சமாதானமும் பார்த்தோம். அதுல தூஷணம் என்னன்னு கேட்டாக்க, பெருமாள் தான் எல்லா வஸ்துக்களையும் எல்லா வஸ்துக்களுக்கும் அந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருக்கிறவர் என்று சொல்றோம். அப்படி சொல்லச்சே இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்ன்றதெல்லாம் நிச்சயமான பதார்த்தங்கள் தவிர மீதி வஸ்துக்கள் விஷயத்தில் தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்ன்றதே அப்ளிகபிள் ஆகும். அதையே சொல்ல முடியும். நிச்சயமான பதார்த்தங்கள் விஷயத்துல அந்த சிருஷ்டின்றதே கிடையாது. அப்போ அதாவது நிச்சயமான பதார்த்தங்களாக இருக்கிற நிச்சயமான வஸ்துக்களுக்கு அந்த நிச்சயத்துவம்ன்றதுக்கு டெபினிஷனே என்னன்னாக்க,
த்ரைகாலிக வர்த்தித்வம் நித்யத்வம் என்று சொல்லப்படுகிறது. த்ரைகாலிக வர்த்தித்வம் அதாவது மூணு காலத்திலேயும் பூத காலம் வர்த்தமான காலம் பவிஷ்யத் காலம்னு சொல்லக்கூடிய மூன்று காலங்களிலே இருக்கக்கூடிய வஸ்து எதுவோ அதுதான் நித்தியமான வஸ்து என்பதாக சொல்லுகின்றோம். ஜீவன் பிரகிருதி இவையெல்லாம் நித்தியமானவை. ஜீவன் எல்லா சமயத்திலையும் இருக்கு, ஜீவனுக்கு அழிவுன்றதே கிடையாது. ஆகையால பகவத்கீதையில சொல்ற நாயம் ஹந்தி நகன்யத்தைன்னு சொல்லி சொல்ற இந்த ஆத்மா ஒருவராலே கொல்லப்படுவதாகவும் ஆறுதில்லை, ஆத்மா ஒருத்தர கொலையும் பண்றதில்லை. அப்போ அச்சேத்யோயம் அதாக்கியோயம்னு சொல்ற இந்த ஆத்மாவை கொளுத்த முடியாது, அச்சேத்யம் ஆத்மாவை வெட்ட முடியாது, இந்த ஆத்மா தண்ணியில கரைக்கிற மாதிரி கரைஞ்சு போகாது ஆத்மான்றது, இப்படி எல்லாம் ஆத்மா எப்பவுமே நிச்சயமா இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த நிச்சயமான பதார்த்தத்துக்கு படைப்புன்றது எப்படி வரும்ன்றது ஒரு கேள்வி. அப்ப நிச்சயமான பதார்த்தம் எப்பவுமே இருந்துருக்கிறது, இருந்துருக்க போறது, இல்லாதது தானே நம்ம சிருஷ்டி பண்ண போறோம். நம்ம சூரியனை சிருஷ்டி பண்றோமா, பகல சிருஷ்டி பண்றோமா, ராத்திரியை சிருஷ்டி பண்றோமா, அதெல்லாம் நாம ஒன்றும் பண்ணலையே. இருக்கிறது இருக்க பிரகாரம் இருந்துருக்குன்னு லோகத்துல இருக்கிறது நாமளே பாக்குறோம். ஏதோ எந்தெந்த வஸ்துக்களை நாம சிருஷ்டி பண்றோமோ அந்த கிரியேஷன்றது வரைச்சு நிச்சயமான வஸ்துல வராதுன்னு ஆட்சேபம் பண்ணி அதுல பெருமாளுக்கு நிச்சயமான வஸ்துக்கள் தவிர மீதி விஷயங்கள்ல தான் அந்த பெருமாளுக்கு அந்த சிருஷ்டி கர்த்திருத்தம்ன்றது சம்பவிக்கும்னு அந்த பெருமாள் விஷயத்துல அசூயப்படுறவா சில பேர் சொன்னா அதுதான் அங்க ஆட்சேபமாக 35வது ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. நித்யேஷு வஸ்துஷு பவம் நிரபேட்சமேவ தத்தத் ஸ்வரூபம் இது கேசிதிக பிரமந்தஹ. இப்ப நித்திய நித்தியமான வஸ்துக்கள்லாம் அதது இருக்க பிரகாரம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்றதுன்னு கேசி பிரமந்தஹ. ஆனா வேதம் என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் நிருபாதிகமான சிருஷ்டித்வம் பெருமாள் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற, அன்கண்டிஷனலா சிருஷ்டிக்கிற, இவற்றுக்கு அவற்றுக்குன்றது இல்லாமல் எல்லா பதார்த்தங்களுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிறவர் பெருமாள்னு சொல்லச்சே அந்த நிச்சயமான வஸ்துக்களை விளக்கறதில்லை, அதுக்கும் சேர்த்துதான் சொல்லி சொல்றது. அப்ப இந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் என்ன, எப்பவும் இருக்கிற வஸ்துக்களுக்கு நிச்சயமான வஸ்துக்களுக்கு சிருஜத்துவம் படைத்தல்ன்றது எப்படி வரும், வராதே என்று ஒரு ஆக்ஷேபம் சொன்னாலும் இல்லையோ அதுக்கு சமாதானம் சொல்லச்சு. இச்சாதேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா. அடுத்த ஸ்லோகத்தினால சமாதானம் சொல்லி சொன்ன. நித்தேஷு வஸ்துஷு அதாவது இச்சாதேவ தவ விஸ்வ பதார்த்த சத்தா நித்யம் பிரியா தவது கேச்சன தேகி நித்யாக. ஆத்மா நித்தியமா இருக்கு, பிரகிருதி நித்தியமா இருக்குன்னு சொல்லி சொன்னா எந்த காரணத்தினால ஆத்மா நித்தியமா இருக்கு, எந்த காரணத்தினால பிரகிருதி நித்தியமா இருக்குன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். ஆத்மா நித்தியமாக இருக்கிறதுக்கு காரணம் ஈஸ்வர சங்கல்பம். பெருமாள் இந்த வஸ்துக்கள்லாம் நித்தியமாக இருக்கட்டும், இந்த வஸ்துக்கள்லாம் அநிச்சயமாக இருக்கட்டும்னு பெருமாளுடைய சங்கல்பம் இருக்கு. அந்த சங்கல்பத்தினாலதான் பெருமாளுடைய நித்திய சங்கல்பத்தினால இந்த வஸ்துக்கள் நித்தியமாக இருக்கட்டும்ன்ற அந்த நித்திய சங்கல்பத்தினாலதான் நித்தியமான வஸ்துக்களுக்கெல்லாம் சத்தைன்றதே ஏற்படுறது. சத்தைன்னா எக்ஸிஸ்டன்ஸ். இது நித்தியமான வஸ்துக்கள் எல்லாத்துக்குமே அந்த சத்தை ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. அப்போ நித்தியமான வஸ்துக்கள் விஷயத்திலையும் ஈஸ்வரன் தான் காரணமாக இருக்கேன்றது இதுல இருந்து ஏற்படுறது இல்லையா என்று அவ அசூயோட நிச்சயமான பதார்த்தங்கள் தவிர மீதி பதார்த்தங்களுக்கு தான் பெருமாள் சிரஷ்டாவாக இருக்கேன், சிருஷ்டிப்பவராக இருக்கேன்னு சொல்லி அதை விளக்கறாள.
அந்த மாதிரி விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சமாதானம் சொன்னார். இதுக்கு முன்ன இது ஒரு அற்புதமான வேதாந்த விஷயம். இது இன்னைக்கு சொல்ல போறது இன்னும் ஒரு பிரமாதமான ஒரு வேதாந்த விஷயம். ரொம்ப எல்லாருமே சாவதானமா கேட்க வேண்டிய ஒரு விஷயம். விஸ்வஸ்ய விஸ்வவித காரணமச்சுதத்வம் கார்யம் ததேததகிலம் சிதசித் ஸ்வரூபம் ஸ்வம் நிர்விகார இதி வேதசிரஸ்து கோஷஹ நிசீமமேவ தவ தர்ஷ இதி சிதத்வம். அழுவான் மாதிரி யாராலையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு அழகா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும். ஹே அச்சுதா என்பதாக அந்த எம்பருமான சம்போதனம் பண்ற. ஹே பகவன், ஹே அச்சுதான்னு சொல்லி சொல்ற. அங்க விஸ்வஸ்ய விஸ்வவித காரணம் அச்சுதா துவம் துவம் நீதான் எல்லா விதமான வஸ்துக்களுக்கும் எல்லா வகையான காரணமுமாக நீர்தான் இருந்திருக்கேன்னு அர்த்தம். இந்த அச்சுத சப்தத்தினால ஆசிரியர்கள் விஷயத்துல எப்பவும் நழுவாதவனாக இருந்திருக்கிறவன், ஆசிரியர்களை நழுவ விடாதவராக பெருமாள் இருந்திருக்கேன்னு அர்த்தம். இதுக்கு முன்ன சில சில கொள்கைகளை பார்ப்போம். கொள்கைகள் மாத்திரமல்ல லோக வழக்கங்கள், லோகத்துல இருக்கக்கூடிய நியத்திகளையும் நம்ம பார்ப்போம். ஒரு வஸ்துவனுடைய கிரியேஷன் உற்பத்தின்னு வந்ததுன்னாக்கா அதுதானே காரியம்னு சொல்றது. உற்பத்தமானது காரியம்னு சொல்றது. காரியம் காரணம் என்று ரெண்டு விதமான விஷயம் நாம சொல்லி சொல்றோம். இப்போ ஒரு குடம் பண்றோம். குடம் பண்ணணும்னாக்க குடம்ன்றது ஒரு காரியம். அதுக்கு மூன்று வகையான காரணங்கள் தேவைப்படுகின்றன. மண் ஒரு காரணம், அது உபாதான காரணம்னு சொல்லுவா, மெட்டீரியல் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவா. குலாலம் அந்த குடத்தை நிர்மாணம் பண்ணுவதற்கு உண்டான ஞானம் சக்தி இவைகளை உடையவனாக இருக்கிறவன் இருக்கானே அவன்தான் வந்து நிமித்த காரணம் என்று சொல்லுவா, இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட்னு சொல்லி சொல்லுவா. இது ரெண்டு தவிர சாதனங்கள் வேணும். இந்த சாதனங்களுக்கு தண்டம் சக்கரம்னு சொல்றது, ஒரு கொம்பு வேணும், அது சக்கரம் வேணும், அதை சுத்தி விடுறதுக்கு இப்படி எல்லாம் சொல்லி சொல்றோம். மண்ணு மண்ணு இருந்தா மாத்திரம் போறது, தண்ணி வேணும் அதை பிசையறதுக்கு, இதெல்லாம் சககாரி காரணம்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி எந்த ஒரு கிரியேஷனா இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்துக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் என்கிற மூன்று காரணங்கள் அவசியம் தேவைப்படுகின்றன. இவற்றில் ஒன்று இல்லாத போயிடுச்சுன்னா கூட இந்த காரியத்தை பண்ண முடியாது, காரியம்ன்றது நிறைவேறாது, காரியம்ன்றது நடக்காதுன்னு அர்த்தம். மண்ணு மாத்திரம் இருக்கு, அந்த தண்டம் சக்கரம், தண்டம்ன்றது கொம்பு சக்கரம் தண்ணி எல்லாம் இருந்துருக்கு. ஆனா எந்த ப்ரொபோர்ஷன்ல மண்ணை பிசையணும், எப்படி அந்த இதுல இந்த குடத்தை உற்பத்தி சிருஷ்டி பண்றது, எப்படி பண்ணணும்ன்றதுக்கெல்லாம் ஞானம் இருந்துருக்கிற ஒரு குலாலன் அவன் இல்லாத போயிட்டான். அந்த ஞானம் இருக்கிறவன், ஞானத்தோட மாத்திரம் இல்ல, அதை செய்யக்கூடிய சாமர்த்தியம் சக்தி ரெண்டும் இருக்கிறவனாக இருந்துருக்கிறவன் இல்லாத போயிட்டான்னாக்க அந்த இடத்துல குடம்ன்றது ஒரு காரியம் உண்டாகாது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் காசாக இருந்துருக்கிறவன் குலாலன் இருக்கான், மற்றும் இந்த மீதி தண்டம் சக்கரம் இதெல்லாம் சககாரி காரணங்கள்லாம் இருக்கு.
ஆனா மண்ணே இல்ல அப்பவும் காரியம் நடக்காது மண்ணு குலாலம் ரெண்டு பேரும் இருந்துட்டு ஜலம் இல்ல தண்டம் இல்ல சக்கரம் இல்லன்னுக்க கையாலேயே குடத்தை ஒண்ணு பண்ண முடியும் அதுக்கு சாதனம் ஒண்ணும் இல்லாத எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது ஆகையல்ல இந்த இடத்துல வரைச்சு பார்த்தோம்னாக்க இந்த கடரூபமான ஒரு காரியத்துல மூன்று காரணங்களும் தேவைப்படுகின்றன அதே மாதிரி ஒரு துணி நெய்யணும் என்ன சொல்லி சொன்னமானாக்க அந்த துணிக்கு பார்த்தோம்னா நூல் உபாதான காரணமாக இருக்கு உபாதான காரணமாக நூல் இருந்ததுனாக்க கூட இந்த சகாரி காரணமாக இருக்கிறது அந்த நெய்கிறமே இதுல குறுக்கையும் நடுக்கையும் போட்டு அந்த நெய்கிற ஒரு கருவி இருக்க அது சகாரி காரணமாக இருக்கு நூல் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறது நெடுக்க இருக்கிற நூலை சேர்க்கிறது குறுக்க இருக்கிற நெடு நூலை சேர்க்கிறது ரெண்டையும் ஒன்னா இது உள்ளுக்குள்ள சேர்க்கிறது இதெல்லாம் ஒரு காரியம் பண்றது அந்த விசை கருவி இருக்க அந்த அது தேவைப்படுறது அந்த தறின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு தறியும் நூலும் இருந்துட்டுன்னா மாத்திரம் துணி வந்துருமான்னா அந்த நெய்யிற சாமர்த்தியம் இருந்துன்னு இருக்கிற நெசவாளரும் இருந்தாதான் அந்த காரியம் வரும் துணின்ற காரியம்ன்றது ஏற்படும் இப்படி ஒவ்வொரு கிரியேஷன்லையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் மூணு விதமான காரணமாகவும் காரணமும் தேவைப்படுகிறது இது பொதுப்படையான ஒரு விஷயம் இதுக்கோசரம் பெருசா வேதாந்தம் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை வந்து யாரும் சாதாரணமா இருக்கவா கூட இதை தெரிஞ்சிருப்பா இதுல என்னன்னாக்க அடுத்த விஷயம்தான் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டிய விஷயம் இந்த மூன்று காரணங்களும் வேற வேறையா இருக்கு ஒண்ணுக்கே ரெண்டு காரணமாகவோ மூன்று காரணமாகவோ ஆகக்கூடிய நிலைன்றது ஏற்படாது இந்த துணி நெய்ய தெரிஞ்சவனாக இருந்திருக்கிற நெசவாளி நூலாக ஆக முடியாது நூல் நெசவாளி ஆக முடியாது அந்த உபாதான காரணமும் இந்த நிமித்த காரணமும் வேற வேறையா தான் இருக்க முடியும் அதே மாதிரி உபாதான காரணமும் சககாரி காரணமும் வேறையா தான் இருக்க முடியும் சககாரி காரணமும் நிமித்த காரணமும் வேற வேறையா தான் இருக்க முடியும் இப்ப எல்லாமே வேற வேறையா தான் இருக்க முடியுமே தவிர ஒரே வஸ்துவே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் சகாரின் காரணமாகவும் ஆறுதுன்றது சம்பவிக்காது இது வரைக்கும் இது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம் இதுக்கு பெருசா வேதாந்தம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பெருமாள் லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டிக்கு அந்த காரிய வஸ்து காரிய சிருஷ்டி ரூபமான இப்ப ஜெகத்து சிருஷ்டி பண்ற ஜெகத்துன்றது ஒரு காரிய வர்க்கம் ஆயிடுறது உலகம்ன்றது இதனுடைய படைப்புக்கு பெருமாள் காரணமாக இருக்கேன்னாக்க எந்த காரணமாக இருக்க உபாதான காரணமா இருக்கேரா நிமித்த காரணமா இருந்துட்டு இருக்கேரா சககாரி காரணமா இருந்துட்டு இருக்கேரா எந்த காரணமாக இருக்கேன்னு ஒரு கேள்வி வருது இந்த கேள்விக்கு பல பேர் அதாவது சித்தாந்திகள்ல பல பேர் என்ன சொல்றாருனாக்க பெருமாள் நிமித்த காரணமாக மாத்திரம்தான் இருந்துட்டு இருக்க ஒரு கடரூபமான ஒரு காரியத்துக்கு குலாலன் எப்படி நிமித்த காரணமாக இருந்திருக்கிறோம் இந்த ஜெகத் சிருஷ்டிக்கு பெருமாள் படைப்பாளியாக இருக்கே குலாலன் மாதிரி இருந்திருக்கே பிரகிருதி இதுக்கு உபாதான காரணமாக இருந்திருக்கு இந்த சககாரி காரணங்கள்லாம் இந்த கர்மா முதலியெல்லாம் சககாரி காரணமாக இருக்குன்னு சில ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லி சொல்றார் நாம சித்தாந்தத்துல என்ன சொல்றோம்னாக்க எல்லாமாகவும் நாம தான் பெருமாள் தான் இருக்கு உபாதான காரணமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்கு நிமித்த காரணமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்கு மீதி சககாரி காரணம் எல்லா விதமான காரணமாகவும் பெருமாள் தான் இருந்துருக்குன்னு நம்ம சித்தாந்தத்துல நாம சொல்றோம் இப்ப நம்ம சித்தாந்தத்துல நாம சொல்றோம்னு சொன்னமாக்க
நாம தனிமைப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடும். அதாவது நம்மளுடைய கொள்கை இது, மீதி பேருடைய கொள்கை அப்படின்னு இருக்க மாதிரி ஆயிடும். நம்ம சித்தாந்தத்துல நாம சொல்றோன்றது இல்ல, வேதம் இப்படிதான் சொல்றது. அதீந்திரியமான வஸ்துக்கள், கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள்ல வருது, வேதம் என்ன சொல்றதோ அதுதான பிரமாணம். இங்க வேதம் என்ன சொல்றதுன்னாக்க, ஈஸ்வரன் தான் எல்லா விதமான படைப்புகளுக்கும் எல்லா விதமான காரணமாகவும் இருந்திருக்க என்று சொல்றது. இது ஒரு ஃபண்டமெண்டல் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு. இது முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ரொம்ப சரளமா சுவாமி சாச்சிட்டு போயிடுற ஆழ்வான். அதுதான் உபனிஷத்துல சொல்லியிருக்கு, சதைவ சோமேதம் அக்ராசீதி ஏகமேவா அத்விதீயம். இதுதான் உபனிஷத்துல சொல்றது, ஏகமேவ அத்விதீயம் சதேவ சோம ஆசீத் அப்படின்னா. ஏகமேவ அத்விதீயம்னாக்க அங்க நிமித்த காரணம், உபாதான காரணம் எல்லாமாக இருக்கிறது சச்சப்த வாக்கியமா இருந்துட்டு இருக்கிற பரமாத்மா தான், வேற ஒண்ணும் கிடையாதுன்னு தாத்பரியம். அப்படி சொல்லிட்டாக்க இப்ப சொல்ற, இப்ப ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம். விஸ்வஸ்ய விஸ்வவித காரணமச்சுதத்வம் காரியம் ததேததகிலம் சிதசித்ஸ்வரூபம் ஏதத் அகிலம் சிதசித் ஸ்வரூபம். இந்த உலகம் முழுக்க எப்படி இருக்கு, சேத்தனா சேத்தனங்கள் ரெண்டும் சேர்ந்ததாக தான் இருந்துருக்கு. சிதசித் ஸ்வரூபமாக, சித் ஸ்வரூபமாகவும் அஜித் ஸ்வரூபமாகவும் இருக்கு. இதுதான் காரியம். காரியம் ததேதத் அகிலம் சிதசித் ஸ்வரூபம். சேத்தன சேத்தன ரூபமாக ஸ்வரூபமாக உள்ள, சித் ஸ்வரூபமாகவும் அசித் ஸ்வரூபமாகவும் இருக்கின்ற எல்லாமே எம்பெருமானுக்கு காரியம், அவராலே படைக்கப்பட்டதாக உள்ளன என்பதுல ஒரு சந்தோஷம். அதாவது இதுதான் ஒரு விஷயம். இது அதுல சொல்லச்சு, இதுக்கு காரணமா பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, விஸ்வஸ்ய விஸ்வவித காரணமச்சுதத்வம். விஸ்வசப்தம் இந்த இடத்துல விஸ்வன்னா சமஸ்தம் அர்த்தம், எல்லாம் அர்த்தம். எல்லாவற்றிற்கும் இந்த லோகத்துல இருக்கிற சேத்தனமா இருக்கட்டும், அச்சேத்தனமா இருக்கட்டும், சேத்தனா சேத்தனங்களுடைய செயற்கையா இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே விஸ்வவித காரணம் துவம். இங்க விஸ்வம்னா எல்லா விதமான காரணங்களாகவும் நீர் தான் இருந்துருக்கு. எல்லா விதமான காரணங்களும் காரணங்களாகவும் பெருமாள் தான் இருக்கேன்னாக்க, பெருமாள் தான் உபாதான காரணமாகவும் இருந்துருக்க குடத்துக்கு மண்ணு மாதிரி, நிமித்த காரணமாக இருக்க கொடரூபன்ற குடம் என்கிற செயலுக்கு குலாலன் மாதிரி பெருமாள் தான் நிமித்த காரணமாக இருந்துருக்கே. பெருமாளே தான் சககாரி காரணமாகவும் இருந்திருக்கு. அந்த தண்ட சக்கரம் மாதிரி, தரி மாதிரி, எல்லா வித காரணமாகவும் இருக்கிறவர் பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம சித்தாந்தம் வேதாந்தம் நம்ம கண்ணுக்கு புலப்படாத விஷயத்தை, புலப்படாத விஷயங்கள்ல வேதாந்தம் பிரமாணமாக இருந்தாலும் கூட பிரத்யக்ஷத்துக்கு விருத்தமாக, நம்மளுடைய அனுபவத்துக்கு விருத்தமாக எதையுமே சொல்லாது. இதுதான் பாஷிகாருடைய சித்தாந்தம், இதுதான் உண்மை நிலை ஸ்ருதிகளுடைய அர்த்தத்துல வரச்சு. பிரத்யக்ஷத்துல லோகத்துல நாம பாக்குறோம் வஸ்துக்கள்லாம், அதை படைக்கிறவன் வத்தனா இருந்துருக்கான், அந்த படைக்கப்படுகின்ற வஸ்து இருக்க மெட்டீரியல் வேறையா இருந்துருக்கு, அது எல்லாம் சககாரி காரணங்கள் வேற வேறையா தான் இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே எல்லாமே ஒன்னாக எப்படி ஆகும் அப்படின்னு கேட்ட, சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்ம காரியம் என்பதாக சொல்றோம். நாம இந்த சேத்தனா சேத்தனங்களோடு சேர்ந்திருக்கிற பிரம்மம் தான் காரணமாக இருக்கு,
அவையெல்லாம் சூக்ஷ்ம திசையில இருக்கு. இதுல சத்காரியவாதம்னு ஒரு அதம் ஒரு கான்செப்ட், சத்காரியவாதம் அசத்காரியவாதம் விவர்த்தவாதம் பரிணாமவாதம் அப்படின்னு எல்லாம் பலவிதமான சிருஷ்டிகளை சொல்றோம். சத்காரியவாதம்னா ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிற வஸ்து, அந்த வஸ்து அவஸ்தாந்தரை பத்தி வேற ஒரு நிலையை அடையிறது இருக்க அதுதான் காரியம்னு சொல்றதுன்றது சத்காரியவாதம்ன்றது. ஏற்கனவே இல்லாத புதுசா உண்டாருதுன்றது அசத்காரியவாதம், இதை நெய்யாய்கள் எல்லாம் ஒத்துக்கிறார். பரிணாமவாதம்ன்றது மாறுபாடு அடையிறதுன்றது. விவர்த்தவாதம்னு சொல்லச்சு எதுவுமே கிடையாது, இது இந்த மாதிரி ஒரு நினைக்கிறது ஒரு பிரமாத்மகமான ஒரு ஞானம் இருக்க, இது இப்படி படைப்புன்றதெல்லாம் ஒரு பிரமம்னு சொல்றது இருக்க, இது விவர்த்தவாதம்னு சொல்லி இப்படி வேதாந்தத்துல பல பிரகாரமாக சொல்றோம் நம்ம. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை சொல்றேன், அதுல நாமெல்லாம் சத்காரியவாதிகள். இப்போ மண் குடம்ன்றது ஒரு புது கிரியேஷன் இல்ல, புதுசா உண்டு பண்ணல, மண்ணனுடைய ஒரு மாறுபட்ட நிலைதான் குடமாக ஆறுது. ஒரு தங்க கட்டியினுடைய மாறுபட்ட நிலைதான் மோதிரமா ஆறுது, கழுத்துக்கு போட்டுக்கிற ஹாரமா ஆறுது, கைக்கு வச்சுக்கிற கையில போட்டுக்கிற வளையலா ஆறுது. அவஸ்தாந்தரா பத்தின்னு நாம சொல்லி சொல்றோம். இப்ப மோதிரமா ஆனாலும் வளையலா ஆனாலும் கழுத்துக்கு போட்டுக்கிற ஹாரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தங்கம் தங்கம் தான். அதே மாதிரிதான் குடமா இருந்தாலும் மடக்கா இருந்தாலும் வழக்கா இருந்தாலும் மண்ணு மண்ணு தான். இப்ப இந்த மண்ணு வந்து வேற வேற நிலையை அடையிறது. அதே மாதிரி எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம். இது மகாப்பிரளய திசையில சூக்மமாக இருக்கின்றன. அந்த சூக்மா இருக்கின்ற அதுக்கு வரைச்சு பிரளயம் முடிஞ்ச பிற்பாடு சிருஷ்டின்னு சொல்லச்சே அதுவே ஸ்தூலமா கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக வஸ்துக்களாக ஆகின்றன. இந்த சேத்தனா சேத்தன வஸ்துக்களாக நம்மளால சோலமாக பார்க்கக்கூடியவையாக ஆகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்ம காரணம், இந்த காரணத்திலிருந்து ஸ்தூல சேத்தனா சேத்தன விசிஷ்டமா இருந்திருக்கிற பிரம்மன் தான் காரியமாக ஆகும். எல்லாமே பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிறபடினால காரணம் காரியம் ரெண்டுமே ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது. இந்த ஈஸ்வரன் தான், ஈஸ்வரன்ல இருக்கக்கூடிய அந்த சரீர பாகம் இருக்க அதுக்குதான் மாறுபாடு, ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்துக்கு மாறுபாடு கிடையாது. சேத்தனா சேத்தனங்கள் தான் முன்ன சூக்ஷ்மா இருந்தது, இப்ப சொல்லுமா இருக்கு. ஒரு மனுஷன் இருக்கான், கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போகச்சு நாம பெருமாள் சேவைக்கு போகச்சு, கிரமமா ஸ்வரூபத்தோட வேட்டி ஒத்திண்டு பன்னெண்டு கிரமங்கிட்டு பிராரசோத பண்றதோட எல்லாம் பெருமாள் சேவைக்கு போறோம். இதே மனுஷன் வேற எங்கேயோ பெரிய ஆபீஸ்ல பெரிய போஸ்ட்ல இருக்கான், அப்ப பார்த்தோம்னாக்க பேண்ட் ஷர்ட் கோட்டு டை எல்லாம் மாட்டிண்டு இவன் போறாங்க. இப்ப இந்த உருவம்ல வேஷம் மாறினதுனால வியக்தி மாறிட்டானா, மனுஷன் மாறிட்டானா? மாறல, மனுஷன் ஒத்தனை. இப்ப இந்த படைப்புலையும் கூட பெருமாள் தான் எல்லா வித காரணமாகவும் இருந்திருக்கு. உலக இயல்புலவான நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஒன்றாக வேற வேறையாக இருக்கலாம், ஆனா பகவத் சிருஷ்டியில வரைச்சே எம்பெருமானுடைய சரீரத்தினாலதான் ரெண்டுமே மாறுபாடு. அதாவது இந்த சரீர பூதமாக இருக்கிற சேத்தனா சேத்தனங்கள்ல தான் மாறுபாடு ஏற்படுறது. அந்த மாறுபாடு ஏற்படுத்துறவனும் ஈஸ்வரனுடைய சங்கல்பம் தானே, பெருமாளுடைய எண்ணம் தானே. அப்போ உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்னாதான் இருந்திருக்கு. இது ரெண்டும் ஒன்னாயிடுச்சுன்னா அந்த சககாரி காரணமும் ஒன்னா ஆயிட போறது. இதுக்கு தேவையான சககாரி நம்மளுடைய கர்மானுகுணமான சிருஷ்டி, அது எல்லாமே ஈஸ்வரனுடைய சரீரமாக இருந்துட்டு எல்லாமே ஒன்னாக இருக்கு எல்லாம். அததான் இந்த இடத்துல விஸ்வஸ்ய விஸ்வ வித காரணம் அச்சுதத்துவம் காரியம் ததே ததகிலம் சிதசித்வரூபம். இந்த பூர்வார்த்தத்தினால முதல் ரெண்டு அடியினால வியக்தமாக ஆழ்வான் சாதித்தார். இந்த லோகத்துக்கு எல்லா விதமாக காரணமாகவும் நீர் தான் இருந்திருக்கே என்பது சொன்னார். இதுக்கு மேல ஒரு ஆக்ஷேபம்,
ஆக்ஷேபம் என்னன்னு கேட்டா, ஒரு வஸ்து கணக்கு உபாதான காரணமா இருந்ததுன்னாக்க, அந்த உபாதான காரணமா இருக்கிற வஸ்து மாறுபாடு அடையணும், விகாராஸ்பதமாக ஆகும். குடத்துல மண்ணு உபாதான காரணம், அந்த உபாதான காரணமா இருக்கிற மண்ணு அந்த மிருத்பிண்டமா ஏற்கனவே இருந்துருக்கு, இது குடமா ஆகச்சே மிருத்பிண்டமா இல்லை, அது வேற ஒரு மாறுபாடு அடையிறது, வேற விதமான ஒரு விகாரத்தை அடையிறது, மாறுபாடு அடையிறது. அதே மாதிரி கட்டியா தங்கம் இருக்கு, அந்த தங்கமும் காரியரூபமாக ஒரு மோதிரமாகவோ அல்லது ஹாரமாகவோ வளையலாகவோ ஆச்சுனாக்க, அப்போ அந்த கட்டியே வேற ஒரு அவஸ்தானத்தை பத்தி மாறுபாடு அடையும். இது ஒரு நியதி. எது எதெல்லாம் உபாதான காரணமா இருந்திருக்கோ அவையெல்லாம் காரியமாக ஆகச்சே காரணமா இருக்கிற திசையில இருந்த நிலையை காட்டிலும் வேறுபட்ட ஒரு நிலையை அடைகின்றது அப்படின்றது லோக நியதி. இதை நாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாம கணக்கு பெருமாள் உபாதான காரணமாகவும் இருக்கேன்னு நாம ஒத்துண்டமானக்க, பெருமாளுக்கு விகாரித்வம் அதாவது மாறுபாடு அடையக்கூடிய தன்மைன்றது வந்துடும். ஆனா வேதம் சொல்றது நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் நிர்விகாரம் அப்படின்னு எல்லாம் சொல்றது. அப்ப பிரம்மத்துக்கு மாறுபாடே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப மாறுபாடு கிடையாதுன்னு சொல்ற, அதே சமயத்துல நிமித்த காரணமும் உபாதான காரணமாகவும் இருக்குன்னு சொல்லி சொல்ற. உபாதான காரணமா இருக்கிறதுல வரைச்சே கண்டிப்பா மாறுபாடு அடையிறது தான் நாம எல்லாரும் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இது லோகானுபவத்துக்கு வேறுபட்டதாக இருக்கு, இது எப்படி நாம இது ரீசனிங் இல்லாத இருந்துருக்கு, இதை நாம எப்படி அங்கீகாரம் பண்ண முடியும்? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தான் சமாதானம் சொல்றேன். த்வம் நிர்விகார இதி சேத் இதி வேத சிரஸ்து கோஷம் நித்தியமேவ தவ தர்ஷயதி சித்ருத்வம். த்வம் நிர்விகாரஹ, எந்த ஒரு மாறுபாட்டையும் அடையாதவர் என்பதாக வேத சிரஸ்து கோஷம். உபனிஷத்துகள்ல பிரமாதம் சொல்லிருக்கு, எத்தனையோ இடங்கள்ல சொல்லிருக்கு. அதனால தவ ஏவ ஈஸ்வரத்துவம் நிச்சயம் தர்சயதி, உபாதான காரணமாகவும் இருந்துண்டு மாறுபாடு அடையாமல் இருக்கிறதுன்றது இது யாருக்கு வரும்னா, லோகத்துல இருக்கிற மீதி வஸ்துக்களுக்கெல்லாம் வராது, உமக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் என்ன சொல்லி சொல்ற. இதுல இங்க ஒரு அர்த்தம் நாம புரிஞ்சுக்கணும். இங்கேயும் லோக திருஷ்டாந்தம் தான் சொல்லணும். லோக திருஷ்டாந்தத்துல வரைச்சு என்னன்னா, கோவில்ல ஒருத்தர் போய் சேவிக்கச்சே பக்தரா சேவிக்கிறோம், அவர் சொரூபத்தோட இருந்துட்டு இருக்கேன், வேஷ்டி பஞ்சகச்சி வச்சுட்டு திரும்ப நிறுத்திட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறோம். அதே மனுஷனை ஒரு பெரிய ஆபீஸ்ல போர்டு மீட்டிங்ல பாக்குறோம், அங்க பாக்கச்சே பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு அமக்கலமா அவர் வந்திருக்கேன். இப்ப இதுல இங்க சொல்லச்சே கோவில்ல சொல்லச்சே அவருக்கு விவகாரம் பக்தர்னு விவகாரம், அங்க சொல்லச்சே விவகாரம் என்னன்னா ஏதோ டைரக்டர்னு விவகாரம். இப்போ ஒத்தரே ரெண்டுமா இருக்க முடியுமா? இப்ப இது மாறுபாடு அடைஞ்சிருக்க அப்படின்னா எதுல மாறுபாடு இருக்குன்னாக்க, அந்த வெட்டியில சொரூபத்துல மாறுபாடு இல்ல, அவ போட்டு இருக்கிற ட்ரெஸ்ல தான் மாறுபாடு, அணிகலன்ல தான் மாறுபாடு, ஸ்வரூபத்துல மாறுபாடு இல்ல, ரெண்டு இடத்துலயும் ஒரே மனுஷன் தான் ரெண்டு இடத்துலயும் இருந்திருக்கா, வேற ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த இடத்துல விகாரம் மாறுபாடுன்றது எதுல வருதுன்னாக்க, சேத்தனா சேத்தனாம்சத்துலதான் விகாரம் வரும், சரீரத்துல தான், பெருமாளுடைய சரீரத்துல தான் விகாரம் வர்றதே தவிர
ஆத்மஸ்வரூபத்துல மாறுபாடுன்றது எப்பவுமே இல்லை. ஏற்கனவே சூக்ஷ்மமா இருந்துருக்கு அந்த சேதனா சேத்திரங்கள்லாம் எம்பிரமா நடத்துன, அவையே சிருஷ்டி காலத்துல வரைச்சு ஸ்தூலமாக ஆறுது, கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக ஆறுது. அப்ப இந்த மாறுபாடுன்றது இதுக்கு சொல்லக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதுலதான் மாறுபாடே தவிர ஸ்வரூபத்துல மாறுபாடு இல்ல. வஸ்து அப்படியே தான் இருந்துருக்கு. ஒரு கட்டை, இந்த கட்டையில ஒரு ஏதோ ஒரு சிலையதான் ஒரு இத்தை வடிக்கிறோம் நம்ம, சிற்பமாக ஆறுது. அப்ப வரைச்சே அதுல மாறுபாடு அடையிறது. கட்டை கட்டையா தான் இருந்துருக்கு, அதுல ஒன்றும் மாறுபாடு, அதுல ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அதுல சில ஃபீச்சர்ஸ்ல தான் கொஞ்சம் மாறுபடுத்துறோம். அந்த மாதிரி இந்த இடத்துலயும் என்னன்னாக்க, பெருமாளுடைய ஸ்வரூபத்துல எப்பவுமே விகாரம் கிடையாது, மாறுபாடு கிடையாது. ஆகையால உபனிஷத்துகள்லாம் பெருமாள் விகார ரகிதனாக இருக்க மாறுபாடற்றவர்னு உத்கோஷம் பண்றது எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. பெருமாள் உபாதான காரணமாகவும் இருந்துண்டு மாறுபாடு அற்றவராகவும் பெருமாள் இருந்திருக்கேன்றதுதான் வேதாந்தங்கள்லாம் உத்கோஷிக்கிறது. இது சாதாரண லோக விவகாரம் மாதிரி இல்லை, இது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான ஒரு நிலை இது எம்பெருமானுடைய சிருஷ்டி பிரகரணத்துலன்னு அற்புதமாக விவரணம் பண்ற இந்த ஸ்லோகம் மூலமாக. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் சகல விதமான காரணமாகவும் இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். விஸ்வஸ்ய விஸ்வவித காரணமச்சுதத்வம் காரியம் ததேததகிலம் சிதசித் ஸ்வரூபம் த்வம் நிர்விகார இதி வேத சிரத்து கோஷஹ நிசீமமேவ தப தர்ஷ இதி சித்ரித்வம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.